இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாட்டில் கொரோனா பரவலுக்கு பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு சென்று ஒரு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. ஆன்லைனில் மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆன்லைன் வகுப்புகளில் பங்கு பெற ஸ்மார்ட் போன் தேவை. கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளிடம் இது போன்ற ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கு வசதி இருப்பதில்லை. இதனால் பல மாணவர்களால் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் முடிவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிதான் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்செட்பூரை சேர்ந்த துல்சி குமாரி. ஸ்மார்ட் போன் இல்லாததால் அவரால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியவில்லை. தற்போது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுமி ஆன்லைன் வகுப்புக்காக மொபைல் போன் வாங்குவதற்கு முடிவு செய்துள்ளார். இதற்காக மாம்பழங்களை வாங்கி ஜாம்செட்பூர் தெருக்களில் விற்பனை செய்து வந்துள்ளார். டிவி சேனல் நிருபர் ஒருவர் பேட்டி எடுத்து வெளியிட்டுள்ளார். அதில் ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொள்ள ஸ்மார்ட் போன் இல்லை, எனவே மாம்பழம் விற்று அதில் பணம் சேமித்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் போன் வாங்கப் போவதாக அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். இதனை மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் அமையா ஹெடே என்பவர் பார்த்திருக்கிறார். உடனே அந்த சிறுமிக்கு உதவ வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். இதனால் அந்த சிறுமியின் தந்தையுடைய வங்கி கணக்கு விவரங்களை பெற்று அதில் 120,000 ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு 1 டஜன் மாம்பழம் அனுப்பும்படி சிறுமியிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இதனால் துல்சி இன்ப அதிர்ச்சியில் இப்போது மூழ்கியிருக்கிறாராம். இது பற்றி துல்சி சொல்லும்போது, நான் ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொள்ள போன் வாங்க மாம்பழம் விற்று பணம் சேமித்தது உண்மைதான். இப்போது போன் வாங்கிவிட்டேன். இனி ஆன்லைன் வகுப்புகளில் என்னால் கலந்து கொள்ள முடியும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். 1 டஜன் மாம்பழத்தை 120,000 ரூபாய்க்கு வாங்கிய அமேயா இது பற்றி சொல்லும்போது, சிறுமி பணம் இல்லாமல் படிக்க கஷ்டப்படுவதாக கேள்விப்பட்டு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவளுடைய இந்த நிலைமைக்கு அவள் காரணமில்லை, எனவேதான் அவளிடம் மாம்பழங்களை வாங்கினேன் என்று அவர் தெரிவித்தார். இது ரொம்பவே நல்ல விஷயம், சிறப்பான விஷயம் இல்லை? இந்த மாதிரி அங்கங்கே ஏதோ 1-2 பேர் இருக்கிறதுனால தான் நாட்டில் மழையே பெய்யுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.